ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, ஆடி வெள்ளியில் இந்த ஒரு பொருளை வாங்கினால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கி அல்ல அல்ல குறையாமல் வீட்டில் செல்வம் சேருங்க. அது என்ன பொருள்ன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு வெள்ளியிலும் நம்ம ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆடி மாதம் என்றாலே மங்கள பொருட்களுக்கு பஞ்சமே இல்லாமல் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் வாங்கும் எந்த ஒரு மங்கள பொருட்களும் பல மடங்கு பெருகி நமக்கு சுபிக்ஷத்தை அள்ளி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருட்களாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் போன்ற பூஜைக்கு உரிய பொருட்களை ஆடி மாதத்தில் வாங்கினால் மாங்கல்ய பலம் நீடிக்குங்க. ஆடி மாதத்தில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நமக்கு தருங்க. ஆடி வெள்ளியில் இந்த பொருளை வாங்கி வையுங்கள். ஏற்கனவே இந்த பொருளை வாங்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்லை. கொஞ்சமாவது ஆடி வெள்ளி அன்று இந்த பொருளை வாங்கி வைக்கும் பொழுது ஏழேழு பிறவிக்கும் வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி செல்வமானது உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் இருந்தாலும் புதிதாக வாங்கும் பொழுது தெய்வ கடாட்சமானது நீடித்து நிற்கும். குறிப்பாக வாசனை மிகுந்த மங்கள திரவியங்கள் பொடிகள் இதெல்லாம் வாங்கினோன்னா ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். அதில் என்ன பொருட்கள் பார்த்திங்கன்னா ஜவ்வாது, அத்தர், பன்னீர், புனுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இந்த வாசனை மிக்க பொருட்களை வாங்குறது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் ஒவ்வொரு முறை சாமி கும்பிடும் பொழுது உங்கள் பூஜை அறையில் கட்டாயமாக பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கணும். ஒவ்வொரு முறை பூஜை செய்யும் பொழுதும் அந்த தண்ணீரை மாற்றிக்கொண்டே இருக்கணும். பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் மறுநாள் பார்த்தால் கொஞ்சம் குறைந்திருக்கும். அந்த தண்ணீரை மீண்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதிதாக தான் தண்ணீரை நிரப்பி வைத்து நாம் சாமி கும்பிடும் பொழுது பயன்படுத்தணும். பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் மட்டும் போதாது, அது தீர்த்தமாக மாற்ற துளசி இலைகள், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் சேர்க்கணும். இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைனா கூட பரவாயில்லை, ஏலக்காய் மட்டும் நுணுக்கி சேர்த்துடுங்க. பூஜை அறை முழுவதும் தெய்வீக மனம் கமலும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி ஓடிடுங்க. பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் ஆடி வெள்ளியில் கல்லுப்பு மற்றும் அரிசியை வாங்குறது ரொம்பவே நல்லது. அன்னபூர்ணியாக இருக்கும் அரிசியை ஆடி வெள்ளி அன்று வாங்கினால் அற்புத பலன்களை காண முடியும். குடும்பத்தில் இருக்கும் வருமான பற்றாக்குறை நீங்கி வறுமை அகன்று செல்வமானது பல மடங்கு உயரும், தனதானியம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருந்துட்டு வருதுங்க. அதனால் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று உங்களிடம் அரிசி இருந்தாலும் ஒரு கிலோ அரிசியையாவது அன்றைய நாளில் வாங்கிட்டு வந்து அந்த புது அரிசியை கொண்டு சமைத்து அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து படையுங்கள். இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.